Hi friends, welcome back to my channel Pramis Creation. In this video, the sewing machine motor is a problem. How do we solve it? Sewing machine motor வந்து நம்ம நேர்க்கு மேல ப்ராப்ளமே வராம தச்சிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். திடீர்னு நம்ம ஸ்பீடு குறையும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்ம ரன் பண்ற ஸ்பீடு வந்து குறஞ்சிட்டே இருக்கும். ஃபுல்லா பிரஸ் பண்ணாலுமே நமக்கு ரொம்ப ஸ்லோவா தான் ரன் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா மோட்டார்ல எந்த ப்ராப்ளமும் மேக்ஸிமம் மோட்டார்ல எந்த ப்ராப்ளமும் வராது. Regulator ல தான் ப்ராப்ளமா இருக்கும். நம்ம ஸ்டிட்ச் பண்ற ஸ்பீடு குறைய ஆரம்பிக்கும் போதே நம்ம ரெகுலேட்டரை செக் பண்ணி பார்த்தறணும். இதுக்கு நம்ம சர்வீஸ் சென்டர் தான் போகணும்னு அவசியம் இல்ல. வீட்லயே இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். கீழ அடிபாகத்துல வந்து ரெகுலேட்டரோட அடிபாகத்துல வந்து 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிருப்பாங்க. நாலு ஸ்க்ரூவையும் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பொறுமையாக கழட்டி எடுங்க. டைட்டாக இருந்ததுன்னா ரொம்ப மெதுவாகவே கழட்டி எடுங்க. நீ கழட்டுற ஸ்க்ரூவை வந்து ரொம்ப பத்திரமாகவே வச்சுக்கோங்க. தொலைஞ்சு போச்சுன்னா திரும்ப மாட்ட முடியாது. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் ரெகுலேட்டர் வந்து. ஃபஸ்ட்டு டஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த நூல் பிசுறெல்லாம் போய் கூட நான் சிக்கிக்கிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு மேக்ஸிமம் இந்த கார்பன் பிளேட்டில் தான் ப்ராப்ளம் வரும். வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால இந்த கார்பன் பிளேட் தான் வந்து டேமேஜ் ஆகியிருக்கும். பாருங்கள், ஒரு பெரிய பிளேட் இருக்கும் பாருங்கள். அது பக்கத்துலேயே ஒரு 5 பிளேட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி கார்பன் பிளேட் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெகுலேட்டரை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பெரிய பிளேட் நகர்ந்து வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்க இந்த கார்பன் பிளேட் மேலே அழுத்தும். அப்போ தான் நமக்கு வந்து மெஷின் வந்து ரன் ஆகும். இப்போ பாருங்கள், என்னோட அந்த சின்ன கார்பன் பிளேட்லாம் வந்து உடஞ்சிருக்கு. ஒரு 3 பிளேட் சுத்தமாகவே உடஞ்சிருக்கு. 2 பிளேட் வந்து உடையாமல் இருக்குது. ஆனாலுமே அதுவும் நான் கரெக்டாக சரியாக இல்லை, அதுவும் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. இந்த பிளேட் வந்து நம்ம இந்த பெரிய பிளேட் வந்து இந்த குட்டி பிளேட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ரெகுலேட்டரை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பெரிய பிளேட் வந்து நகர்ந்து வந்து இந்த சின்ன சின்ன பிளேட்டாக இருக்குல்ல அந்த பிளேட்டை வந்து அழுத்தும். நமக்கு நல்லா ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தும் போது அது வந்து டேமேஜ் ஆகும் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணும்போது. இப்போ வந்து பாருங்கள், கார்பன் பிளேட் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு சர்வீஸ் சென்டருக்கு தான் கொண்டு போகணுன்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் வச்சு இந்த குட்டி ஸ்க்ரூவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஈஸியாக கையிலே கழட்டி எடுத்துடலாம். முக்கியமாக நீங்கள் ஒன்றுன்னா சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் கழட்டும் போது எந்த கனெக்ஷன் எதில் வருதுன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ கொடுத்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக நீங்கள் அந்த கழட்டுற ஸ்க்ரூவை வந்து பத்திரமா வைங்க. ஏன்னா ஸ்க்ரூ தொலைஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம மாற்ற முடியாது. இப்போ 5 பிளேட் இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு கனெக்ஷனாக மாற்றுங்க. அப்போ தான் நமக்கு எந்த கனெக்ஷன் எதில் வருதுன்னு நமக்கு தெரியும். ஒன்று கழட்டி அதில் மாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று கழட்டி மாட்டுங்க. இங்கே பாருங்கள், உடஞ்ச பிளேட்டு டேமேஜ் ஆகியிருக்கு. ஆமாம், அந்த டேமேஜ் பீஸ் எல்லாம் எடுத்துடணும். ஏன்னா பிஸ்தர் உள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா வேறு கனெக்ஷனில் எதிலாவது பட்டு ஸ்பார்க் ஆக சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் பிசர் எதுவும் இல்லாமல் எடுத்துருங்க. கார்பன் பிளேட்டை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை போடணும். ஃபஸ்ட்டு இருக்க ஸ்க்ரூவை போட்டு நெக்ஸ்ட்டு வர அந்த கனெக்ஷன் வயரை கொடுத்து அதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்க்ரூ போடணும். நெக்ஸ்ட்டு 2வது ஸ்க்ரூவை வந்து போடணும். நல்லா டைட் பண்ணி கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி 5 பிளேட்டையும் பொறுமையாக கழட்டி மாட்டிருங்க. ஒன்றுன்னா கழட்டி மாட்டுங்க. ஏன்னா கனெக்ஷன் மாறிடக்கூடாது. நம்ம எதில் ஒன்று கழட்டிட்டு நம்ம அப்புறம் அந்த கனெக்ஷனை ஃபுல்லாக மாட்டி முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்தது கழட்டணும். கனெக்ஷன் மாற்றி கொடுத்துட்டா பெரிய ப்ராப்ளம் வரக்கூட சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக ஒன்றுன்னா மாட்டுங்க. இந்த மாதிரி கார்பன் பிளேட் வந்து ஒரு 10 ரூபீஸ் அந்தளவுக்கு தான் இருக்கும்.
கட்டிங் பிளேயர் வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். உங்களோட ஷூயிங் மிஷின் மோட்டர்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக வீட்லேயே சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.